அதுல ஏறிக்கலாம், எங்க பாயிண்ட் பாயிண்ட் எங்கெங்க போய் இறங்கிக்கிறது என்னங்கறதெல்லாம் அதுல சொல்லுவாங்க. அந்த பஸ்ல எல்லா பஸ்ஸையும் விசாரிச்சு பார்த்தா எல்லா வண்டியெல்லாம் ரெடியா நிக்குது, மக்கள் வந்து கூட்டம் இல்லாம வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால எந்த விதமான மக்களுக்கு இடஞ்சல் கிடையாது. தனியார் பேருந்துகள்ல அது சொல்லியிருக்காங்க, அது மாதிரி வசூலிச்சு வந்தா வந்து 150 வண்டி தான் ஓடுதுன்னு கேட்டேன். தனியார்கள் கூப்பிட்டு என்ன ஏன்னு கேட்டோமோ 150 வண்டி தான் ஓட்டுறோம், மிச்சம் நாங்க ஓட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், இது மாதிரி அதிகமான கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது, எப்போ மேல உள்ளதான் கட்டணம் தான் வசூல் பண்ணணும். அது மாதிரி வந்து சட்டப்படி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கோம். தனியார் பேருந்துகள் போக வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா நம்மளே நிறைய வண்டி விட்டுருக்கான். தனியார் பேருந்துகள் வந்து கரெக்டா வந்து ஏற்கனவே இருந்த தொகையை தவிர வேற கூட வசூலிக்க கூடாது, அப்படி வசூலிச்சா அது வந்து தவறு. இன்னும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, அந்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்கு தான் போக்குவரத்துறை இருக்கு. அதனால நாம அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு, எல்லாருக்கும் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, அதனால அந்த அதுல தவறு நடக்காது. இல்ல அப்படி கொடுக்கூடாது, அப்படி கொடுக்கூடாது. நம்ம நம்ம நம்மளே நிறைய பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நம்முடைய போக்குவரத்து கழகத்தின் மூலமாவே நிறைய பஸ் நம்ம ஸ்பெஷல் பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுல இப்ப டிராவல் பண்ணலாம். அவங்களுக்கு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்க வந்து அதிகமான வசூல் எப்போ வந்து நீங்க வசூல் பண்ற கட்டணத்தை விட இப்போ வந்து ஸ்பெஷலா பண்ணக்கூடாது அப்படின்னு. கிரௌட் அதிகமா இல்லாதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை. நாளை மறுநாள் முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வர இருக்கும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை செயலாளர் விடுத்திருக்கும் செய்திக்குறிப்பில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கலைவாணர் அரங்கில் வரும் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருப்பதாகவும், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள்